ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, மழை குளிர்காலத்துக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த பூண்டு மிளகு குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு சுட சுட சாதத்தோடையும் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய வகையான குழம்பு வகைகள் போட்டிருக்கிறேன். அந்த குழம்பு வகைகளோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி போடுற இந்த குழம்போட டீட்டெயில்டு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு, டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomathirecipes.com வந்து போஸ்ட் போட்டிருக்கிறேன். அந்த போஸ்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க, இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிளகு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு சில சாமான்கள் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு பேனில் ஒரு கால் டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் முதல்ல பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதையாக சேர்த்துக்க போகிறோம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. இதிலேயே வந்து வரமிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். ஒரு 4 தான் சேர்க்க போகிறேன். இந்த குழம்புக்கு மெயின் காரணம் மிளகு தான். அதுக்கப்புறமா மிளகு சேர்த்துக்குவோம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் இந்த மல்லி வரமிளகாலாம் வாசனை வர அளவுக்கு லைட்டாக செவந்து வர மாதிரி வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு நிறம் மாறிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது வந்து ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இது ஆறுற சமயத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் சாமான்கள் இதே பேன்லேயே நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து உருட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த பருப்பு எல்லாமே நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பருப்பு வந்து பாதி அளவு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம மிளகு சேர்க்க போகிறோம். ஏன்னா மிளகு வந்து உங்களுக்கு சட்டுன்னு பொரிஞ்சு வந்துடும். அதனால் மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகு நல்லா வறுபட்டு பருப்பு நல்லா செவந்து வறுபட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா செவந்து மிளகும் வந்து வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வறுபட்டு கருகிவிடும். அதனால் கடைசியாக சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த சீரகமும் லைட்டாக செவந்து வரணும். அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே உங்களுக்கு டக்குன்னு வறுபட்டு வந்துடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சாமான்களும் இந்த அளவுக்கு செவக்க வறுபட்டிருக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த தட்டவெல்லாம் அதை மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஆறிக்கிட்டு இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இது ஆறுற சமயத்தில் நம்ம குழம்பை வந்து தாளித்து பூண்டு வெங்காயத்தெல்லாம் வேக வச்சுக்குவோம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு 2 லிருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கார குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டால் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் செவந்து வரட்டும். இப்போ எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா பெருங்காயம், கட்டி பெருங்காயமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இடிச்சிட்டு சேர்த்துருக்குறேன். பொடி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம்னா நல்லா பொரிய விட்டுருங்க. அப்போ தான் குழம்புல உங்களுக்கு கரைஞ்சி வரும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா பூண்டு நல்லா முழு பூண்டாக 2 பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கிறேன். 1/40 பல் பூண்டு இருக்கும். கூடவே வந்து அதே அளவு 40 சின்ன வெங்காயம், நல்லா பொடிசாக இருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பூண்டு வெங்காயமும் சேர்த்துருக்குறேன். இதிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நிதானமான தீயில் இந்த வெங்காயமும் பூண்டும் வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த இதெல்லாம் வதங்கி வரப்போ தான் குழம்பு நல்லா உங்களுக்கு ஃப்ளேவராக இருக்கும். இது வதங்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு பாதி அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து வதக்குறப்ப உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி நிறம் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வெங்காயமும் பூண்டும் வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் வந்து தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணினது ரஃபாக இருக்கிறது அரைக்கப் அளவுக்கு இருக்கும். அதோடய பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி வரணும். தக்காளி வந்து நல்லா குழைய வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளியெல்லாம் வதங்கி வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மசாலாவெல்லாம் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை மிக்சி ஜாரில் இந்த சாமான்களை சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சா நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் அதை அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே இந்த தக்காளி நல்லா குழைவாக இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. பூண்டும் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா மிக்சியிலே கொஞ்சம் மசாலா இருக்கும், அதனால் அதில் ஒரு அரைக்கப்பு போல் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. இப்போயே வந்து நம்ம புளியும் தண்ணியும் ஊற்ற வேண்டாம். இப்போ குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மிதமான தீயில் வெந்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சின்ன எலும்புச்சம்பள அளவுக்கு புளியை நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா குழம்பை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஏன்னா வந்து நம்ம குழம்பு கொதிச்சு வரப்போ ரொம்ப வந்து சுண்டி திக்காக போயிடும். இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அதனால் இன்னொரு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு நம்ம ஏற்கனவே பாதி அளவு தான் உப்பு போட்டிருந்தோம், அதனால் மிச்ச பாதி இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த குழம்பு இன்னும் சுண்டி வரப்போ உங்களுக்கு உப்பு ஜாஸ்தியாக போயிடும், அதனால் 1/2 டீஸ்பூனை தாராளமாக போதுமான அளவு. இப்போ இதிலையே வந்து பார்த்திங்கன்னா அந்த காரம் புளிப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். அதாவது 1/4 டீஸ்பூனுக்கு வெள்ள பொடியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இது போடுறதுனால உங்களுக்கு இனிக்காது, நல்லா பேலன்ஸாக காட்டும், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பை மூடி வச்சு நிதானமான தீயில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இடையில கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து 1-5 நிமிஷமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பூண்டெல்லாம் நல்லா வெந்து மிதந்து வந்திருக்கு, பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த குழம்புல நான் வந்து திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான், பட் தேங்காய் பால் ஊற்றி இந்த குழம்பு கார குழம்பு செய்கிறப்ப உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு நீங்கள் உடனே வந்து நம்ம குருமா மாதிரி ஆஃப் பண்ணக்கூடாது. இந்த ஊற்றினதுக்கப்புறமும் குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதுதான் வந்து இந்த குழம்போட டேஸ்ட்டும் கூட. முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா அடுத்து 1/10 நிமிஷமாக நிதானமான தீயில் வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. குழம்பும் பாருங்கள் நல்லா குழகுழப்பாக இந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப கெட்டியாக இறக்கிட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்கான மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். கடைசியாக வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் மட்டும் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி இலை தேவையில்லை. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆரோக்கியமான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.